السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல். இந்த தளத்தில் இணைந்திருக்கும் மேன்மக்களே, ஆலிம்களே, நல்லோர்களே, தினந்தோறும் ஒரு தகவலை உங்களது சிந்தனைக்கு விருந்தாகவும் உங்களது துஆவை எதிர்பார்த்த நிலையிலும் நான் இங்கு பதிவிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவது போல, ஒருவர் நபிகளார் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அவருக்கு அருள் பாலிக்கப்படுகிறது, குற்றம் மன்னிக்கப்படுகிறது, அவரது தரஜா உயர்த்தப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சலவாத் அதிகமாக சொல்லுபவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்குரியவராக மாறிவிடுவார் என்பதும் இங்கு கவனிக்கத்தகுந்தது. நல்லோர்களான மேன்மக்கள், உயர்ந்தவர்கள், குறிப்பாக நம்முடைய நாற்பெரும் இமாம்களும் பெருமானாரின் மீது சலவாத்து சொல்லுவதை ஒரு மிகப்பெரிய வலீஃபாவாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வரிசையில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதிய சலவாத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் كلما ذكره الذاكرون وصلي على سيدنا محمد كلما غفل عن ذكره الغافلون. இந்த சலவாத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதக்கூடிய ஒரு சலவாத் ஆகும். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நினைவு கூறுகிறவர்கள் அவர்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ சலவாத்து சொல்வாயாக. அன்னாரை நினைவு கூறுவதை விட்டும் மறதியாளர்கள் மறந்திருக்கும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ சலவாத்து சொல்லுவாயாக என்பது இந்த சலவாத்தினுடைய பொருள். இந்த சலவாத் ஓதுவதால் ஏற்படுகிற பலன்கள் பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா தங்களை என்ன செய்தான் என்று ஒருவர் கனவில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்டபோது, இந்த சலவாத்தை நான் ஓதி வந்ததால் அல்லாஹ் என்னை மன்னித்தான் என்று கூறினார்கள். ஹஸரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்தராஹ் துரூத் படா கர்தே தே, கிசி கோ ஹாப் மே உன்கி ஜியாரத் ஹுயி, உன்ஹோனே ஃபர்மாயா کہ میری مغفرت اس درود کے وجہ سے ہوئی. அல்லாஹ் என்னை மன்னித்தது இந்த சலவாத்தை நான் ஓதி வந்ததால் என்று குறிப்பிட்டார்கள். எனவே இந்த சலவாத்தை நாமும் ஓதி பலன் பெற வேண்டும். மீண்டும் ஒருமுறை உங்களது சிந்தனைக்கு, அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் குல்லமா ஜக்கரஹு தாக்கிரூன வசல்லி அலா சையிதினா முஹம்மதின் குல்லமா கஃபல அன் ஜிக்ரிஹில் காஃபிலூன் என்ற இந்த சலவாத்தை ஓதி நாம் பலன் பெறுவோமாக. அல்லாஹ் நம்மீது அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.